இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாபிக் வந்து பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பயணி, அதாவது இந்திய சமய அறநிலைத்துறையில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th, 10th, 12th குவாலிஃபிகேஷன்லேயே இருக்குது. டிகிரி படிச்சிருந்தாலும் டிகிரிக்கும் வந்து ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 41 விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 41 உங்களுக்கு வந்து காலி பணியிடம் வந்து இப்போது ஒரு வேக்கண்ட்டில் வந்து, அதாவது வின்ஸ் மெக்கானிக்னால் அதில் ஒரு வேக்கண்ட்டு, ஃபிட்டர்னால் அதில் 3 வேக்கண்ட்டு, ப்ளம்பர்னால் 15 வேக்கண்ட்டு, அந்த மாதிரி வேக்கண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வரிசை எண், அதுக்கப்புறம் வந்து பதவியின் பெயர், அதாவது என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த ஒர்க்கோட பெயர், அதுக்கப்புறமா காலி பணியிடம் வந்து எத்தனை இருக்குது, சம்பளம் வந்து எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து என்ன இருக்கணும், எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 40 மேலே வந்து தான் அவங்க வந்து வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த வேக்கண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்து எதுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. ஸோ குறைஞ்சபட்சமாக உங்களுக்கு வந்து ஆயா வேலைன்ட்டு போட்டு மஸ்ட் பேபி ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சால் மட்டும் போகலாம். இதுக்கு ஆரம்ப சம்பளமாக 15,900 50,400 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேக்கண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிகாஸ் வந்து வேக்கண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இது முக்கியமாக நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷனாக 18 45 இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருக்கணும். ஸோ அந்த வேக்கண்ட் படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர், நூலகர், கூர்கா, அலுவலக உதவியாளர், உபகோவில் பல வேலை, உதவி சமையல், ஆயா, பூஜை காவல், காவல், பாத்திர சுத்தி அப்படின்ட்டு இருக்குது. தொழில்நுட்ப காணி பணியிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கணினி பொறியாளர், இளநிலை பொறியாளர், வரைவாளர், வரைவாளர் மின்னு, வரைவாளர் சிவில், இது தொழில்நுட்ப உதவியாளர் மின்னு, ஹெச்டி ஆப்ரேட்டர், பம்ப் ஆப்ரேட்டர், பிளம்பர், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலைய இயக்குபவர், ஃபிட்டர், வின்ஸ் மெக்கானிக், வின்ஸ் ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர், ட்ராலி கார்டு, ஓட்டுநர், நடத்துனர், கிளீனர், மருத்துவர், எஃப்என்ஏ, எம்என்ஏ, சுகாதார ஆய்வாளர், வேளாண் அலுவலர், அதுக்கப்புறம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, ஆசிரியர், ஆழ்வக உதவியாளர், வேத பாடசாலை, சிவ ஆகம ஆசிரியர், அதாவது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்துறை காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாதஸ்வரம், தவில், தாளம், அதுக்கப்புறமா அர்ச்சகர்கள், உபகோயில் அப்படின்ட்டு இது வந்து நிறைய வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த வேக்கன்சியில் வந்து உங்களுக்கு வருதோ அது விட்டுருக்கலாம். இதில் மெயினாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பம் வந்து இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும். இதோட PDF லிங்க்கை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. நான் அந்த PDF வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2002 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இந்து மதத்தை வந்து சேர்ந்தவங்களாக இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2-3 வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து தனித்தனி அப்ளிகேஷனாக தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரே அப்ளிகேஷனில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லா வேலைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அனுப்பக்கூடாது, தனித்தனி அப்ளிகேஷனாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு செய்யப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது எப்போ விட்டாங்களோ அன்னையிலேருந்து தான் ஒன்று, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லாருமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஐ மீன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டேட்டும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. லாஸ்ட் டேட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தன் கல்வித்தகுதி சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித்தகுதிக்கான சான்றிதழ், ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எல்லாருக்கிட்டையும் ஒரு கவர்மெண்ட்டு அலுவலர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வயதுக்கான, அதாவது நீங்கள் வந்து ஏஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து எங்கே குவாலிஃபிகேஷன் வச்சுங்களோ அங்கேருந்து TC வந்து சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அனுப்பணும். விண்ணப்ப படிவத்தில் விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றிதழ்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். அதாவது நீங்கள் வந்து எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் அனுப்பணும். அவங்க கேட்ட வந்து ஜெராக்ஸ் ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுட்ருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் பணியை சேரும் வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும், அதாவது நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும், அதாவது ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணும்போது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் அனுப்பும்போது மேல்முறையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பப்படும்.
அதாவது மேலே குறிப்பிட்டிருந்த அந்த போஸ்டிங் நம்பருக்கு, அதாவது நம்ம வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ அதோட நேமை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற கவருடைய ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எழுதிட்டு நம்ம போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பலாம், இல்லை நேரடியாகவும் நம்ம போயிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து ஜாபுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர செலவு எதுவும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேகண்ட்டும் நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில்அப் பண்ணோம், அது எதுவும் வந்து ராங்காக வந்து போடக்கூடாது, அதாவது தப்பாக போடக்கூடாது. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும் கரெக்டாக. எதுவுமே வந்து நீங்கள் தவறாக போட்டுட்டு பதிவை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7/4/2023 ஈவினிங் வந்து 5:00 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நேர்லேயோ அந்த போஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக வந்து போட்டுடணும். அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும், வேஸ்ட்டு தான் நீங்கள் அனுப்புனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும், அதாவது பெயர், அப்பா பெயர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் பாலினம், நிரந்தர முகவரி, அப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியாளர்கள் கல்வித் தகுதி, உங்களுடைய கல்வித் தகுதி, இதர தகுதிகள், அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதையும் நீங்கள் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் அரசுதை பதிவு பெற்ற அதிகாரிகளிலிருந்து அதாவது நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று வந்து இறுதியாக பண்ணுற கல்வி, அதாவது லாஸ்ட் இயர் படித்த ஸ்கூல்லையும் வாங்கணும் நீங்கள் வந்து நன்னடத்தை. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பணியின் முன் அனுபவம் இருக்கு, முன் அனுபவம் வந்து விவரத்தை வந்து போடணும். அதுக்கப்புறம் பொதுவானவை ஏதாச்சும் நீங்கள் வந்து போடலாம். இந்து சமய அறநிலையத்துறை ஆலயத்தில் உள்ள முதுகலை மற்றும் திருக்கோவில் பணியாளர் இனி, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டே இருந்துட்டு வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸு அந்த ஒர்க் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் நடந்துருக்கும். உறுதிமொழி வந்து ஆகிய நான் உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் தந்தை பேரை போட்டுங்க, அதுக்கப்புறம் சைன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க அந்த அட்ரஸ்க்கு. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்திங்க, நான் PDF வந்து சென்ட் பண்ணி விட்றேன்.